கத்தாரில் இரண்டாம் கட்டம் கொரோனா ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் பொதுமக்கள் கடற்கரை செல்வதற்கான அனுமதியை அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திறக்கப்பட்ட கத்தாராவின் கடற்கரை பகுதிகளுக்கு தற்போது டிக்கெட்டுகள் வசூலிக்கப்படும் என்று கத்தாராவின் கல்ச்சரல் வில்லேஜ் பவுண்டேஷன் அறிவித்துள்ளது. அதன்படி 18 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு 50 கத்தாரி ரியாலும் 7 முதல் 18 வயது உள்ள சிறுவர்களுக்கு 25 கத்தாரி ரியால் என்றும் 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி இலவசம் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தரில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள காரணத்தினால் கடந்த ஜூன் 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை திறந்த வெளிகளிலோ அல்லது நேரடி சூரிய வழியிலோ வேலை செய்யக்கூடாது என்று அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை மேற்கொண்ட ஆய்வில் இந்த விதிகளை மீறிய 84 நிறுவனங்களின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிர்வாக மேம்பாடு தொழிலாளர் மற்றும் சமூக விவகாரங்களுக்கான அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரின் ஸ்மார்ட் சிட்டி என்று அழைக்கப்படும் மெஷ்ரிப் டவுன்டவுன் ஏரியா கொரோனா ஊரடங்கு தளர்வின் 2ஆம் கட்டத்தை முன்னிட்டு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி அளித்து வருகிறது. இதில் 40 வகையான கடைகள், உணவகங்கள், கேஃபிடீரியாக்கள் போன்றவையும் உள்ளடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்க் ஹயாத், மாண்டரின் ஓரியண்டல் ஹோட்டல், அல்பாடி ஹோட்டல் ஆகிய 3 ஹோட்டல்களும் அவர்களின் வாடிக்கையாளர்களுக்கு டைனிங் சேவையை வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 530ஆகவும் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 1804ஆகவும் 69 மற்றும் 80 வயது உடைய 2 நபர்கள் இறந்ததாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10ஆகவும் உள்ளது. மேலும் தற்போதைய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 176ஆகவும் இதுவரை மொத்தமாக கத்தாரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 99183ஆகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 90387ஆகவும் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 123ஆகவும் உள்ளது. மற்றும் கொரோனாவுக்கு எதிரான பரிசோதனைகளை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 4876 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதுவரை மொத்தமாக 376881 நபருக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கத்தார் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் கொரோனாவை எதிர்த்து போராடி வரும் முதல் வரிசை ஊழியர்களுக்காக ஒரு பிரத்யேக சர்டிபிகேட்டை கத்தார் இஸ்லாமிக் பேங்க் அறிவித்துள்ளது. இந்த சர்டிபிகேட்டின் உதவியுடன் கத்தார் இஸ்லாமிக் பேங்கில் அவர்களால் சுலபமாக டெபாசிட் செய்ய முடியும் என்றும் அதற்கான வட்டி விகிதம் மிக அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த டெபாசிட்டில் உச்சவரம்பு என்றும் எதுவும் இல்லை என்றும் குறைந்தபட்சம் 5000 கத்தாரி ரியால் முதல் ஆரம்பமாகிறது என்று கத்தார் இஸ்லாமிக் பேங்கின் ஜெனரல் மேனேஜர் டி ஆனந்த் கூறியுள்ளார். மற்றும் இந்த டெபாசிட்டுக்கு எதிராக 95% வரை லோன் வாங்குவதற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தரில் விளையாட்டுத் துறையின் கீழ் தொழிலை ஆரம்பிக்க ஆர்வமாக உள்ளவர்களுக்கு என்று பிரத்யேக ஆசிலேட்டர் ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படும் பயிற்சி வகுப்பை அளிக்க உள்ளதாக கத்தார் ஸ்போர்ட்ஸ் டெக் அறிவித்துள்ளது. அதன்படி இந்த பயிற்சி வகுப்பானது ஆஸ்பேர் ஜோனில் வருகின்ற செப்டம்பர் 1 முதல் டிசம்பர் 1 என மொத்தம் 90 நாட்கள் நடைபெறும் என்று கத்தார் ஸ்போர்ட்ஸ் டெக் தெரிவித்துள்ளது. அதன்படி 250க்கும் மேற்பட்ட தொழில்முறை வல்லுநர்கள் இதில் பங்கு பெறுவதாகவும் எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மென்டர்கள் என்று விகிதத்தில் பிரிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். இதில் பங்கு பெறுவதற்கான முன்பதிவின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பிகாசோவின் படைப்புகளை மையமாக கொண்ட எக்ஸிபிஷனை கத்தார் மியூசியமானது ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கும் கேரேஜ் கேலரியில் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த எக்ஸிபிஷனில் பிகாசோவின் ஓவியங்கள், பெயிண்டிங்கள், சிலைகள் மற்றும் செராமிப் அமைப்புகள் போன்ற 108 கலைப்பொருட்கள் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் இந்த எக்ஸிபிஷன் ஆனது காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை ஞாயிறு முதல் வியாழன் வரை திறந்திருக்கும் என்றும் வருபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். முன்பதிவிற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அமீர் ஷேக் தமீம் அவர்கள் சல்வா பீச் ரெசார்ட்டை பார்வையிட்டார். அப்பொழுது அங்கு இருக்கும் அனைத்து வசதிகள் மற்றும் திட்டத்தின் தற்போதைய நிலை பற்றி அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ரெசார்ட்டில் 115 வில்லாக்கள், 246 5-ஸ்டார் ரூம்கள், அக்வாட்டிக் தீம் பார்க்குகள், கான்ஃபரன்ஸ் ரூம்கள் போன்ற பல வசதிகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அல்தையான் நகராட்சியின் நகராட்சி கட்டுப்பாட்டுத் துறையின் பொது கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்ட நகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 15 கைவிடப்பட்ட வாகனங்களை அபரோகப்படுத்தியதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது அனுமதியின்றி நிறுத்தி வைத்ததற்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்.
இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.